ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை வரும் 24 முதல் செப்டம்பர் 29 தேதி வரை நடத்த அலுவல் ஆய்வுக்குழு முடிவு. மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முல்லைப் பெரியாறு அணையில் துணை கண்காணிப்பு குழு ஆய்வு. அசாமில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 1000-க்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்து தவிப்பு. காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர்களை சந்திப்பதை தவிர்க்குமாறு இந்தியா விடுத்த கோரிக்கையை பாகிஸ்தான் நிராகரிப்பு. திருச்சியில் காங்கிரஸ் அலுவலகம் மீது தாக்குதல், நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் உள்பட ஏராளமான அதிமுகவினர் கைது. என்எல்சி தொழிலாளர் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என நடுவணமைச்சர் ஜிதேந்திர சிங் உறுதி. தமிழர் பிரச்சினைகளை தீர்க்க விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். தஞ்சையில் முதலுதவி வசதிகள் இல்லாததால் சேமிப்பு கிடங்கில் தொழிலாளி உயிரிழப்பு, ஊழியர்கள் போராட்டம். நாகையில் பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற அறிவியல் கண்காட்சியை ஏராளமானோர் கண்டுகளிப்பு. புதுக்கோட்டையில் அரசு மதுக்கடைக்கு வாடகை செலுத்தாததால் கடை முன்பு கட்டட உரிமையாளர் பள்ளம் தோண்டியதால் பரபரப்பு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.